வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிற மலங்க சுவர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸு இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷர் தான் நம்ம யூஸ் பண்ணுற கட்டிங்கனா சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது சு அதாவது வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறாங்க கிராமத்தில் வில்லேஜில் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா வீடு கூட்டுற மாதிரி கூட்டுறவங்கள இந்த வீடு கூட்டுற சீமாதில் தேஞ்சு போயிருக்கு நிமிடம் கட்டை தேஞ்ச கட்டையை ப்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரெஸ்ஸாக வந்து பெயிண்ட் அடிப்பாங்க சுண்ணாம்பு பூசுவாங்க பெயிண்ட்ட பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க சுண்ணாம்பு ஒயிட் சுண்ணாம்பு ஒயிட் சுண்ணாம்பு பூசுறது வந்து இந்த மர கட்டையில் பூசுனா இது நல்லா இருக்குங்க இந்த கட்டை சாதாரணமாக இல்லை கட்டை வந்து தொட்டு தொட்டு சுண்ணாம்பு பூசுறதுக்கு நல்லா இருக்குது தொட்டு கரையை இழுப்பாங்க கரைனா தெரியமுடியுங்க இந்த இடத்துல வர கரை இதை வந்து இழுப்பாங்க இப்படி வச்சு பெயிண்ட் அந்த ப்ரெஷில் முடியும் இதையும் வச்சு இழுக்கலாம் இழுத்துட்டு அப்புறம் இந்த இந்த இது அடிக்கிறதுக்கும் கூட இதில் அடிப்பாங்க தெரியாது தெரிஞ்சுக்குங்க சரிங்களா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ரெஷ்ஷு கிடையாது கிராமத்தில் நிறைய பேர் தேஞ்சு ஓன கட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தொடப்ப வீடு கூட்டுற தொடப்பத்தில் தொட்டு தொட்டு பெயிண்ட்டு அதாவது வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க வீட்டில் ஒயிட் சுண்ணாம்பு வீட்டில் சுவரில் அடிப்பது எதில் அப்படின்னா தேஞ்ச கட்டையில் கிராமத்தில் நிறைய பேர் அடிப்பாங்க சரிங்களா பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷை விடு இது நல்லா பழப்பளப்பழம்னு இருக்குங்களாம்மா அது நிறைய பேர் சொல்லுவாங்க நானே அடிச்சுருக்குறேன் தொட்டு தொட்டு அழகாக தொட்டு கரெக்டாக உறிஞ்சு இப்படி உதறிட்டு இப்படி அடிக்கிறது இப்படி அழகாக அடிக்கிறது சரிங்களா நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கங்க